ஹலோ டா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கலாமா என்பது பற்றி ஒரு அஃபீஷியல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க பள்ளி அமைச்சர் கூட ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் சுகாதாரத்துறை சார்பாக அனுமதி கொடுக்கப்படவே இல்லை அந்த மீட்டிங் முடிஞ்சு கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங் கிடையாது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட்ட பிறகு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோடு கலந்து பேசி பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதை பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பேட்டியும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போதைக்கு பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் காலேஜஸ் ஓபனிங் கிடையாது அதுக்கு மிக முக்கியமாக காரணம் என்னென்னா தமிழகத்தில் கோவிட் உடைய எண்ணிக்கை வந்து கடந்த நான்கு நாட்களாக கூடி வருது அதை கருத்தில் கொண்டு தான் ஸ்கூல் காலேஜஸ் ரிஓப்பனிங் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அது தஸ்ட் தேங்க்யூ இந்நிலையில் புதுச்சேரியில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடந்தது சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் மூன்றாவது அலை தொடங்கியுள்ளதால் பள்ளிகளை திறப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் என அதிகாரிகள் கூறினர் அதைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகளை திறக்கும் எண்ணம் இல்லை என்றார் அதன் பிறகு நம்முடைய இந்த வேக்சினேஷன் டிரைவ் தடுப்பூசி முகாம் எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுக்கு தடுப்பூசிகளெல்லாம் போட்டுவிட்ட பிறகு பள்ளு கல்லூரி ஆரம்பிப்பது சம்பந்தமாக முடிவை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அத்தகைய முடிவை எடுக்கலாம் என்ற முடிவு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது